அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு உடலில் வந்து ஊறல் அரிப்புலாம் இருக்கும், இந்த சொறி இந்த சிரங்கு இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி மருந்து என்னென்னு பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து வண்டுக்கடி பூரான்கடி இப்படி இருந்தால் கூட உடலில் வந்து ஒரு தோல் அலர்ஜி மாதிரி ஊறல் மாதிரிலாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி நாம் என்ன வைத்தியம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு குப்பை மெனி இலை, அதுக்கப்புறம் இது கூட நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சபடியே மஞ்சத்தூள் வந்து சிறந்த கிருமி நாசினி, வேப்பிலையும் அப்படி தான். கறிவேப்பிலை வந்து அந்த விசப்பூச்சிகள் எதுவும் கடிச்சிருந்துச்சின்னா வண்டுகள் இதுக்கு வந்து அது வந்து மருந்தாக காணப்படும். மேலும் குப்பை மெனி வந்து உடலை அரிப்பு மற்றும் சொறி சிரங்கு இருக்கிறவங்களுக்கு குப்பை போன்ற மெனியை அது குணப்படுத்துறதுனால தான் அந்த குப்பை மெனின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குப்பை மெனி நம்ம எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நாம் உடலில் இல்லைன்னா அந்த அரிப்பு இருக்கிற பகுதியில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஊறல் அரிப்புலாம் சரியாயிரும். நாம் இதை 3 நாட்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுனால உடலில் இருக்கிறதான அரிப்பு ஊறல் எல்லாமே சரியாயிரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.